நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் வந்து டெய்லி பங்குச்சந்தையிலேருந்து ஒரு டெய்லி 500 ரூபா அல்லது 1000 ரூபா இப்படி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஒன்று போடுங்க சார், அது வந்து ரொம்ப பேர் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி நிச்சயமாக நான் போடுறேன் அப்படின்னு அந்த தகவலை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்கள் நம்மளுடைய சினர்ஜி வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. அதை பற்றி நான் தகவல்லாம் சொல்கிறேன். டாப்பிக்கே இன்றைக்கி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில் வந்து பணம் கொட்டுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எனக்கு தெரிஞ்ச பங்கு இப்போ மொளை தான் வந்து நல்லா வெளியில் கொட்டிகிட்டு இருக்க முடியும். பங்குச்சந்தையில் வந்து அப்படி பணம் கொட்டுறதோ அல்லது வந்து தினந்தோறும் வந்துட்டு 500 ரூபா ஏர்ன் பண்ணலாம், 1000 ரூபா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாலும் அது வந்து ஒரு தவறான புரிதல் தான். ஸோ இதை வந்துட்டு ஏதோ வந்து சில பேர் வந்து குதிரை ரேஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதாவது பாம்பேயில் வந்து மகாலட்சுமி ரேஸ் கோர்ஸ்ன்னு இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, சென்னையில் கிண்டியில் இருக்குது, கல்கட்டாவில் இந்த ரேஸ் கோர்ஸ்லாம் இருக்குது. நானும் வந்து விசிட்டராக வந்து இந்த எல்லா ரேஸ் கோர்ஸையும் நான் வந்து போய் பார்த்துருக்கேன். பல பேர் வந்து பணத்தை கொண்டு வந்து அங்கே அந்த காலத்துலலாம் வந்து சூட் கேஸ்லலாம் கொண்டு வந்து அதில் வந்து கட்டுவாங்க இந்த குதிரைச்சிக்கு அந்த சிக்கு. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டெய்லி வந்துட்டு எப்படியாச்சும் வந்து ஏர்ன் பண்ணணும், இன்றைக்கி வர்றப்பே சரி இன்றைக்கி எப்படியாச்சும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. அப்படி நம்ம பங்குச்சந்தையில் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி அந்த மாதிரி நம்ம இறங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து இழப்பு தான் ஏற்படுமே ஒழிய, இன்றைக்கி வந்து இன்றைக்கி 1000 ரூபா டெய்லி 2000 ரூபா அப்படி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வந்துட்டு ஒரு முதலீடு வாய்ப்பாக தான் இதை பார்க்கணும். இதை வந்து அந்த முதலீடு வாய்ப்பாக பார்க்காம யாராவது வந்து நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் தர மாட்டாங்களா, அவங்க ஏதாவது கருத்து சொல்லிட மாட்டாங்களா, அதை வச்சு இதில் போட்டு நம்ம பணம் பரட்டிட மாட்டோமா, அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களத்தான் வந்து சில இடைத்தரகர்கள்லாம் வந்துட்டு ஃபோன் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து விட்டில் பூச்சிகளாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ரைட்டா? யாராலையுமே சரி மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது வந்து டிமாண்டு சப்ளையை பேஸ் பண்ணி தான் இயங்குதே ஒழிய யாராலையுமே வந்துட்டு நாளைக்கு இறங்குமா இல்லை ஏறுமா அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. அதாவது மார்க்கெட்டை லாங் டேர்மாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஒழிய ஷார்ட் டேர்மாக வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் நாளானுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. இதை மீறி சில பேர் வந்துட்டு ஒரு 2 லட்சத்தை போட்டு 1 லட்சம் எடுக்கணும் அப்படிலாம் இப்படி இறங்குறதுனால தான் இதை பயன்படுத்திட்டு சில பேர் செய்கிறாங்க. ஒரு குறிப்பாக வந்து ஒரு இது சம்மந்தமாக நிறையா வந்துட்டு செபின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா நிறையா மெசேஜ் அனுப்புகிறாங்க, நிறையா பேப்பரில் கூட விளம்பரம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதிக வட்டிக்கு இது மாதிரி தரேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நீங்கள் அப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது கூட வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். என்ன அப்படின்னா, இப்போ அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து 100% ஷூர் ஷாட் அப்படிம்பாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும், இதில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த பணத்தை கட்டுங்க உங்களுக்கு வரும் அப்படிம்பாங்க. அது வந்து பெரும்பான்மையான குரூப் வந்து அதை எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சால் தான் வந்து இது எப்படி புரியும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ஈடுபடக்கூடியவர்களுடைய ஒரு 2000 ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிடுவாங்க. எப்படியா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 2000-3000 ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு 2000 ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2000-த்தையும் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு ஏ குரூப்னு பி குரூப்னு ஒன்று, ஏல ஒரு 1000 ஃபோன் நம்பரை வச்சுக்கோங்க, பியில் ஒரு 1000 ஃபோன் நம்பரை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏ குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சார் அந்த மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும், எங்கள்கிட்ட வந்து அப்படி இருக்காங்க, ஆட்கள் நிறையா இருக்காங்க, எம்பிஏ படித்தவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நிச்சயமாக நீங்கள் தைரிய பணம் கட்டலாம் எங்களை நம்பி, அதுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 2-3 நாள் டிப்ஸ் தரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஏ குரூப்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக இறங்கும், அதனால் நீங்கள் துணிச்சலாக வந்துட்டு 1 லட்சம் ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதே இந்த சைடு பி சைட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவாங்க, சொல்லிடுவாங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒன்று ஆணாக இருக்கணும் இல்லை பெண்ணாக இருக்கணும், அது மாதிரி மார்க்கெட் வந்து ஒன்று ஏறும் இல்லை ஒன்று இறங்கும், ஏதாச்சும் ஒன்று நடக்கும். இது இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டில் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ஏ குரூப்புக்கு வந்து ஏறும்னு சொல்லியிருக்கான், பி குரூப்புக்கு இறங்கும்னு சொல்லியிருக்கான், சப்போஸ் மார்க்கெட் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏ குரூப்கிட்ட சொன்னது தவறாக பிடிச்சில்ல, அந்த குரூப்பில் உள்ள 1000 ஃபோன் நம்பரை அப்படியே விட்டுருவாங்க, கழட்டி விட்டுருவாங்க, மீதி உள்ள இந்த 1000 நம்பருக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா,
பார்த்தீங்களா சார், நாங்கள் சொன்னபடி நடந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் டெய்லி நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் சார். இப்போ கூட சரி, நாளைக்கு நான் திருப்பி சொல்கிற நடக்கா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த பி டீமில் இருக்கக்கூடிய 1000 நம்பரையும் ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. ரெண்டாக பிரித்து 500 500 பிரித்து இந்த 500 பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறங்கும்னு சொல்லுவாங்க, 500 பேருக்கு ஏறும்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக ஏதாச்சும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்க போகுது. ஸோ அவங்க இந்த சொன்னபடி எந்த சைடு நடந்துச்சோ அந்த டீமை மட்டும் அந்த 500 பேரை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சொன்னது நடக்காத 500 பேரை கழட்டி விட்ருவாங்க. மீதி உள்ள அந்த 500 திருப்பி ஃபோன் பண்ணி, சார் அன்றைக்கி நாங்கள் சொன்னோம் அதே மாதிரி நடந்துருச்சு, இப்போ நாங்கள் சொன்னோம் அதுவும் நடந்துருச்சு பாரு அப்படின்னு, இப்போ நாங்கள் ஃபைனலாக இன்னொன்று தரோம் சார் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 பேரையும் ரெண்டாக பிரித்து 250 250 வச்சுக்கிட்டு இந்த 250 வந்து மார்க்கெட் இறங்கும்னு சொல்லுவாங்க, 250 ஏறும்னு சொல்லுவாங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்ததுக்கப்புறம் அந்த 250 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி, இவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் வந்து கட்ட வேண்டியது ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வந்துட்டு 5000 ரூபா தான் சார் இல்லை 6000 ரூபா தான் சார் கட்டினா உங்களுக்கு மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் பல லட்சம் ஏர்ன் பண்ணலாம் சார், நாங்கள் சொன்னது எல்லாமே நடந்துருச்சுப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் பேர், அட்லீஸ்ட் எல்லாருமே விழுந்துட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் வந்து 5000 6000 பணம் கட்டினாங்கன்னா போதும், அவ்வளோதான் சந்தோஷம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு மெயிலும் அவ்வளோவா சரியாக வராது, அல்லது அதுக்கப்புறம் வர்ற பதில் வந்துட்டு நடக்கும் நடக்காது மாறி மாறி இருக்கும் ரைட்டா. அதனால் இந்த மாதிரி நம்ம போய் வந்து தவறான ஒரு புரிதலோட போயிட்டு இதை அணுகவே கூடாது. இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷேக்காக நம்ம வந்துட்டு இதை வந்து மூவ் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், நிறையா வந்துட்டு ஐபிஓலாம் வருது, அதில் நல்ல ஐபிஓன்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அல்லது செகண்டரி மார்க்கெட்டில் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, நல்ல பேஸ் இருக்கக்கூடிய, ஃபினான்ஷியல் நல்லா பக்காவாக இருக்கக்கூடிய கம்பெனியில் சிறுக சிறுக பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து அதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கலாம், டிவிடெண்ட் எடுக்கலாம். இதன் மூலமாக நம்ம அணுகுனா நிச்சயமாக வந்துட்டு இதில் வெற்றி பெறலாம், பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் கொட்டும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல், அப்படி கொட்டவே கொட்டாது. ஆனால் சம்பாதிப்பது எளிது, முடியும். நன்றி, வாழ்க்கை வளமுடன்.